ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஹிந்தி மிஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் பிராத்மிக் புக்கான ஹிந்தி பிரச்சார் வாகினி ஒன் புக்கில் கத்திய பார்க்கல ஃபிஃப்த் லெசன்கான எக்ஸசைஸ் தான் படிக்க போகிறோம் இந்த ஃபிஃப்த் லெசனை ஏற்கனவே போன வீடியோலேயே ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணி மீனிங் ஓடு சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ இது வரைக்கும் நீங்கள் பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்கு கண்டிப்பாக போய் பாருங்க அப்போ தான் இந்த லெசனுக்கான எக்ஸசைஸ் படிக்கும் போது உங்களுக்கு நல்லா புரியும் ஃபோர்த் லெசன் போலவே ஃபிஃப்த் லெசன்லையும் மொத்தம் ஃபைவ் எக்ஸசைஸ் இருக்கு ஃபஸ்ட் எக்ஸைஸ் பிராந்திய பாஷாமே அர்த்தம் லிக்கியே கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஹிந்தி வேர்ட்ஸ்க்கான மீனிங்கை ரீஜனல் லாங்குவேஜில் எழுதணும் நெக்ஸ்ட்டு விலோம ஷப்த லிக்கு கீழே கொடுத்துருக்கக்கூடிய வேர்ட்ஸ்க்கான ஆப்போசிட் வேர்ட்ஸை ஹிந்தியில் எழுதணும் நெக்ஸ்ட்டு கோஸ்ட்ஸே சஹி சுன்கர் காளி ஜெகஹ்பரியே அதாவது சூஸ் த கரெக்ட் வேர்டு ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்க ரெண்டு வேர்ட்ஸ்லேருந்து எந்த வேர்ட் கரெக்டோ அதை எடுத்து பிளாங்க்ஸில் ஃபில் பண்ணணும் நெக்ஸ்ட்டு வாக்கியூம்கோ கோமிலாயே மேட்ச் த ஃபாலோயிங் ரெண்டு காலம்ஸே மேட்ச் பண்ணி எழுதணும் லாஸ்ட் ஒன் பிரச்சினம்கா உத்தர் ஏக்கேக் வாக்கியமே லிக்கிய கீழே கொடுத்துருக்கக்கூடிய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸை சிங்கிள் சென்டென்ஸில் எழுதணும் ஓகே என்னென்ன எக்ஸசைஸ்ன்னு தெரிஞ்சாச்சு இப்போ இந்த எக்ஸசைஸ்க்கான ஆன்சர்ஸ்லாம் எந்தெந்த பேஜ் நம்பர்ஸில் இருக்குன்னு தெரிஞ்சுக்கப் போகிறோம் ஃபஸ்ட்டு பிராந்திய பாஷா அர்த்தலிக்கேக்கான ஆன்சர்ஸ் பேஜ் நம்பர் டூ நாட் டூவில் விலோம விலோமப்த அலிக்கியேக்கான ஆன்சர்ஸ் பேஜ் நம்பர் டூ நாட் ஃபோரில் இருக்குது கோஷ்ட் எக்ஸைஸ் சஹி ஷப்த சுன்கர் காளி ஜக்பரியே வாக்கியவங்க்கோ மிலாயியே இந்த ரெண்டு எக்ஸைஸ்க்கான ஆன்சர்ஸ் பேஜ் நம்பர் டூ நாட் சிக்ஸில் இருக்குது பிரச்சினவங்கா உத்தர் ஏக் ஏக் வாக்கியமே லிக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் பேஜ் நம்பர் டூ டென்னில் இருக்குது இப்போ ஒவ்வொரு எக்ஸைஸ்க்கான ஆன்சர்ஸ் தான் படிக்கலாம் ஃபர்ஸ்ட் எக்ஸைஸ் பிராந்திய பாஷாமே அர்த்த லிக்கு அதுக்கான ஆன்சர்ஸ் பேஜ் நம்பர் டூ இருக்குது பேஜ் நம்பர் டூ நாட் டூ எடுத்துக்கோங்க ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த எக்ஸைஸில் மீனிங்ஸை எந்த ரீஜினல் லாங்குவேஜில் வேணாலும் எழுதலாம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் இங்கிலீஷ் இந்த லாங்குவேஜஸில் எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளோ அந்த லாங்குவேஜில் எழுதலாம் ஆனால் நம்ம சேனலில் எப்போவுமே ஹிந்தியை தமிழ் மூலமாக படிச்சுட்ருக்கனால தமிழில் தான் மீனிங்ஸ் படிக்க போகிறோம் இந்த எக்ஸைஸில் ஆல்ரெடி ஃபோர் லெசன்ஸ்க்கான மீனிங்ஸ் படித்தாச்சு இப்போ ஃபிஃப்த் லெசன் ஹமாரா தேஷ் தான் படிக்க போகிறோம் பவித்ர புனிதமான பிரஜா ஜனநாயக குலாம் அடிமை ஷிகர் சிகரம் பரிஷ்ரம் உழைப்பு ஆசாத் சுதந்திரமான அதிகார் உரிமை ராஷ்டிரகான தேசிய கீதம் இதுக்கு முன்னாடி படித்த ஃபோர் லெசன்ஸை விட இந்த லெசனுக்கான மீனிங்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி தெரியும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தால் ஈஸியாகிடும் இப்போது செகண்ட் எக்ஸைஸான விலோம ஷப்தலிக்கு படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் டூ நாட் ஃபோர் எடுத்துக்கோங்க இந்த எக்ஸைஸ்லேயும் ஃபஸ்ட்டு ஃபோர் லெசன்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு இப்போ ஃபிஃப்த் லெசன் அமராதேஷ் உத்தர் தக்ஷின் உத்தர்னா வடக்கு தக்ஷின்னா தெற்கு அசபிய சபிய அசப்யனா நாகரிகம் இல்லாத சபியனா நாகரிகமான குலாம் மாலிக் குலாம்னா அடிமை மாலிக்னா எஜமான் பூரப் பஸ்ச்சிம் பூரப்னா கிழக்கு பஸ்ச்சிம்னா மேற்கு பவித்ர அப்பவித்ர பவித்ரனா புனிதமான அபவித்ர புனிதம் இல்லாத ஆப்போசிட்ஸ் படிக்கும்போது இந்த கொஷின்ஸ் ஆன்சர்ஸ் ரெண்டுத்துக்குமே மீனிங் தான் படிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்க முடியும் கொஷின்ஸ் கேட்கும்போது ஆன்சர்ஸை ஈஸியாக சொல்லவும் முடியும் இப்போ நெக்ஸ்ட் எக்ஸைஸ் கோஷ்டெக்ஸே சஹி சப்த சுன்கர் காளி ஜெகஹ்பரியே இந்த எக்ஸைஸ்க்கான ஆன்சர்ஸை நம்ம இந்த பேஜ்லேயே படிக்க போகிறோம் ஏன்னா ஆன்சர்ஸ் இருக்கக்கூடிய பேஜ் நம்பர் டூ நாட் சிக்ஸில் இந்த ஆப்ஷன்ஸ் இருக்காது வெறும் ஆன்சர்ஸோடு இருக்கக்கூடிய சென்டென்ஸ் மட்டும்தான் இருக்கும் நமக்கு ஆப்ஷன்ஸை பார்த்து அந்த ஆப்ஷன்லேருந்து எது கரெக்ட் ஆப்ஷன் ஃபில் பண்ணணும் இல்லையா அதனால் இந்த பேஜ்லேயே படித்தோம்னா ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் பாரத் டேஸ் தேஷ் ஹை பவித்ர நயா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பவித்ரனா புனிதமான நயான புதிய இந்தியான்றது புதிய நாடு கிடையாது இருக்கிறதுலே ரொம்ப பழமையான நாடு வந்து இந்தியா அதனால் நயா வராது ஸோ பவித்ர புனிதமான நாடுன்னு தான் வரணும் பாரத் டேஷ் தேஷ் ஹை பாரத் பவித்ர தேஷ் ஹை இந்தியா புனிதமான நாடு தக்ஷின் மே டேஷ் சாகர் ஹை ஹிந்து மகாவா அல்லது அரபான்னு கேட்டிருக்காங்க ஹிந்து மகானா இந்திய பெருங்கடல் அரப்னா அரேபியன் சி அதாவது அரபிக் கடல் எது வந்து தெற்கு திசையில் இருக்குது இந்தியாவுக்கு இந்தியா மேப்பில் கீழ் திசையில் இருக்கும் இல்லையா எது இருக்கும் இந்தியன் ஓஷன் தான் இருக்கும் ஸோ இந்திய பெருங்கடல் தான் வரணும் தக்ஷின்மே டேஷ் சாகர் ஹை தக்ஷின்மே ஹிந்து மகாசாகர் ஹை தெற்கில் இந்திய பெருங்கடல் இருக்கிறது பாரத் சன் டேஷ் மே ஆசாத் ஹுவா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் நைன்டீன் தேர்ட்டி செவன் இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ்லேருந்து எந்த வருஷம் இந்தியா சுதந்திரம் அடைந்ததுன்னு கேட்டிருக்காங்க நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இது நல்லாவே தெரியும் இல்லையா உங்களுக்கு ஸோ பாரத் சன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் மே ஆசாத் ஹுவா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் சுதந்திரம் அடைந்தது பாரத் கே லோக் டேஷ் பாஷா ஏம் போல்தே கையா அல்லது குச்சான்னு கேட்டிருக்காங்க இந்தியாவில் எவ்வளோ லாங்குவேஜஸ் பேசுவாங்கன்னு கேட்டால் யாருக்குமே கவுண்டிங் தெரியாது ஸோ நிறையவா குறைவாகவான்னு கேட்டிருக்காங்க நிறைய பாஷைகள் பேசுகிறாங்கன்னு தான் வரணும் ஸோ கை தான் ஆன்சர் பாரத்கே லோக் டேஷ் பாஷாயே போல்தே ஹைம் பாரத்கே லோக் கை பாஷாயே போல்தே ஹைம் இந்தியாவில் உள்ள மக்கள் நிறைய பாஷைகளை பேசுகிறார்கள் ஹமாரே அதிகார் டேஷ் ஹைம் இங்கே வந்து சமானா அல்லது அசமானான்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க சமான் ஈக்குவல் அசமானா அன் சமமானது சமம் இல்லாதது இங்கே வந்து நம்முடைய உரிமைகளை பற்றி கேட்டிருக்காங்க நம்முடைய உரிமைகள் இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுடைய உரிமைகள் சமமானது தான் அவர் ரைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு தான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷன்ல இருக்குது அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க ஹமாரே அதிகார் டேஷ் ஹைம் ஹமாரே அதிகார் சமான் ஹைம் நம்முடைய உரிமைகள் சமமானதாக இருக்கின்றன ஸோ இந்த ஃபைவ் சூஸுமே நம்ம இங்கேயே படிச்சிட்டோம் கொஷின் பேஜ்லேயே ஆன்சர் பேஜையும் எடுத்து இன்னொரு முறை படிச்சிடலாம் பேஜ் நம்பர் டூ நாட் சிக்ஸ் எடுத்துக்கோங்க இங்கே சென்டரில் டார்க் கலரில் இருக்கு அந்த வேர்ட்ஸ் தான் ஆன்சர் வேர்ட்ஸ் பாரத் பவித்ர தேஷ் ஹை இந்தியா புனிதமான நாடு தக்ஷின் மே ஹிந்து மகாசாகர் ஹை தெற்கில் இந்திய பெருங்கடல் இருக்கிறது பாரத் சன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன்மே ஆசாத் இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் சுதந்திரம் அடைந்தது பாரத்கே லோக் கையி பாஷாயேம் போல்தே ஹைம் இந்தியாவில் உள்ள மக்கள் நிறைய பாஷைகள் பேசுகிறார்கள் ஹமாரே அதிகார் சமான் ஹைம் நம்முடைய உரிமைகள் சமமானதாக இருக்கின்றன இப்போ நெக்ஸ்ட் எக்ஸைஸ் வாக்கியூம்கோ மிலாயே அதாவது மேட்ச் த ஃபாலோயிங் இதுக்கான ஆன்சர்ஸ் பேஜ் நம்பர் டூ நாட் சிக்ஸில் இருக்குது இங்கே மேட்ச்க்கான ஆன்சர்ஸை நேர் நேராகவே கொடுத்துட்டாங்க இப்போது ஒரு சென்டென்ஸ் மாதிரி ரீட் பண்ணி அதை மீனிங் சொல்லிடுறேன் உத்தர்மே ஹிமாலய பஹாட் ஹை வடக்கில் இமாலய மலை இருக்கிறது பாரத்கே சன்ஸ்கிருதி பகுத் புராணி ஹை இந்தியாவினுடைய கலாச்சாரம் மிகவும் பழமையானதாக இருக்கிறது ஹமாரே தேஷ்மே சபி தர்மோம் அவர் கே லோக் ரகத்தே ஹை நம்முடைய நாட்டில் எல்லா மதங்கள் மற்றும் ஜாதிகளை சேர்ந்த மக்கள் வசிக்கிறார்கள் ஹமாரே தேஷ்கா ராஷ்ட்ர ஜெண்டா திரங்காகை நம்முடைய நாட்டினுடைய தேசிய கொடி மூவர்ண கொடியாகும் ஹமாரா தேஷ் பிரஜா தேஷ் நம்முடைய நாடு ஜனநாயக நாடு இப்போ இங்கே மேட்ச் த ஃபாலோயிங் படித்தாச்சு இல்லையா இந்த மேட்ச் த ஃபாலோயிங்கு கொஷின்ஸ் இருக்கக்கூடிய பேஜ் இருக்கு இல்லையா பேஜ் நம்பர் எயிட்டி எயிட் அந்த பேஜ் எடுத்துகிட்டு அதில் நீங்களாகவே மேட்ச் பண்ணி பாருங்கள் மேட்ச் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான ஆன்சர்ஸ் ஈஸியாக தெரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு இந்த எக்ஸசைஸ் நல்லா புரிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் இப்போ அடுத்த எக்ஸைஸ் பிரஷ்னோம்கா உத்தர் ஏ ஏக் வாக்கியமே லிக்கி இதுக்கான ஆன்சர்ஸ் படிக்கிறதுக்கு பேஜ் நம்பர் டூ டென் எடுத்துக்கோங்க ஹமாரா தேஷ்ன்னு கொடுத்துருக்குலையா அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த ஃபைவ் கொஷின்ஸ் தான் இந்த லெசனுக்கான கொஷின் ஆன்சர்ஸ் பாரத் கைசா தேஷ் ஹை இந்தியா எப்படிப்பட்ட நாடு பாரத் புராணா அவுர் பவித்ர தேஷ் ஹை இந்தியா பழமையான மற்றும் புனிதமான நாடு பாரத்கே பூரப்மே கியாக ஹை இந்தியாவின் கிழக்கில் என்ன இருக்கிறது பாரத்கே பூரப்மே கே காடி ஹை இந்தியாவின் கிழக்கில் வங்காள விரிகுடா இருக்கிறது அதாவது பே ஆஃப் பெங்கால் இருக்கு ஹமாரே தேஷ் கி சன்ஸ்கிருதி கைசி ஹை நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் எப்படி இருக்கிறது ஹமாரே தேஷ்கி சன்ஸ்கிருதி புராணி அவர் மகான நம்முடைய நாட்டினுடைய கலாச்சாரம் பழமையானதாகவும் சிறப்பானதாகவும் இருக்கிறது பாரத் கப் ஆசாத் ஹுவா இந்தியா எப்பொழுது சுதந்திரம் அடைந்தது பாரத் சன் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் மே ஆசாத் ஹுவா இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டில் சுதந்திரம் அடைந்தது ஹமாரா தேஷ் கின்கா குலாம் ரஹா நம்முடைய நாடு யாருடைய அடிமையாக இருந்தது ஹமாரா தேஷ் அங்கிரேஜோங்கா குலாம் ரஹா நம்முடைய நாடு ஆங்கிலேயர்களுடைய அடிமையாக இருந்தது இந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி ஏன்னா எல்லாமே சிங்கிள் ஆர் டபுள் வேர்ட்ஸில் தான் ஆன்சர்ஸே இருக்குது ஸோ இந்த எக்ஸசைஸையும் நல்லா படிச்சுக்கோங்க இப்போது இந்த லெசனுக்கான ஃபைவ் எக்ஸைஸையும் படித்து முடிச்சாச்சு இந்த ஃபிஃப்த் லெசன் அதுக்கான எக்ஸைஸ் ரெண்டுமே படிச்சுக்கிட்டே இருங்க அதுக்குள்ளே நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த லெசனே படிக்கலாம் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க கண்டிப்பாக நான் கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக க்ளிக் பண்ணுங்கள் அப்போ தான் இந்த ப்ராத்மிக் போர்ஷன்ஸில் இனிமேல் நான் அப்லோட் பண்ண போகிற எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சி யூ இந்த நெக்ஸ்ட் வீடியோ